வெல்கம் வெல்கம் பேக் ஹேமன் பிக்சர்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா படம் பேர் பார்த்தீங்கன்னா தி மேக். இது ஒரு 2018 வந்த படம். ஐஎம்டி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 6.310 கொடுத்துருக்காங்க. இதில் மெயின் ரோல் பார்த்தீங்கன்னா ஹீரோ நேம் பார்த்தீங்கன்னா ஜேனஸ் டைலர். இதில் ஹீரோயினி ரெண்டாவது பேர் சுகீன். அடுத்தது டாக் ஒன்னொருத்தவங்க ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு வந்து பார்ப்பான். அவன் பேர் வந்து ஜாக் மார்லஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பூந்து பூந்து விளாடுவாங்க. அதாவது டெக்னிக்கலாக ஏதாச்சும் டெக்னிக்கலாக இப்போ கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணணுமா, ஏதாச்சும் கேட்டு, அதாவது கடலுக்குள்ளே தான் அவங்க இருப்பாங்க. அவ நான் கேரக்டர் நேம் சொல்கிறேன், இவங்கெல்லாம் வந்து என்னென்ன பண்ணுறாங்கன்னு நான் சொல்கிறேன். ரூபி ரோஸ், இவங்க வந்து உண்மையான பேர் ரூபி ரோஸ். இவங்க வந்து டெக்னாலஜியாக இருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு மெய்யிங் அப்படின்னு ஒரு பிள்ளை ஒரு பொண்ணு, அந்த சைனீஸ் சுகிங்கிற பொண்ணு தான் இது இந்த உங்கள் குழந்தை. இது மெய்யிங்கு தௌசிக். இவர் வந்து ஒரு கண்ணாடிக்காரர். இவர் வந்து கடலுக்குள்ளே மாட்டிக்குவார். இவரை காப்பாற்ற தான் நம்ம ஹீரோ போகிறாப்புல. அடுத்தது பார்த்திங்கன்னா ஹீரோவை திட்டிக்கிட்டே இருப்பார், குடிகாரன் குடிகாரன்னு. இவர் பார்த்திங்கன்னா டாக்டர் மின்வேஸ் ஜங்க் அப்படின்னு. ஹீரோ ஃப்ரெண்டு நேம் பார்த்திங்கன்னா ஜேம்ஸு. இவர்னால தான் ஹீரோ வந்து இங்கே மாட்டிக்குவாப்புல. இப்போ வாங்க கதைக்குள்ளே போவோம். ஓப்பனிங் சீன் பார்த்திங்கன்னா போட்டுக்குள்ளே அடியில் இருக்காங்க. இதில் வந்து ஹீரோ வந்து ஆராய்ச்சி பண்ணுற ஒரு ஆள். அதாவது இவர் தான் பைலட்டு மாதிரி இவர் போட்டு கேப்டன். இவர் தான், இவர் இல்லைன்னா எதுவும் நடக்காது அது மாதிரி. இப்போ வந்து அவர் அடிக்குள்ளே ஓப்பனிங் சீன் பார்த்திங்கன்னா தண்ணி அடிக்குள்ளே லாஸ்ட்டு கடல் பகுதிக்குள்ளே இருக்காங்க, உள்ளே லாஸ்ட்டில் இருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சீனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதை காமிப்பாங்க, ஹீரோவை காமிப்பாங்க. ஜாங்சன் டைலர் அவரை காமிப்பாங்க. அந்த டாக்டர் இப்போ சொன்னல ஹீரோவை திட்டிக்கிட்டே இருப்பார்னு. இவர் வந்து ஒரு 16 பேர், உங்கள் ஒரு 50 பேர்கிட்ட போய் பார்ப்பாங்க. அதில் 16 பேரை சாவடிச்சுட்டு ஹீரோ மற்றவங்கள காப்பாற்றினா போதுன்ட்டு வந்துடுவாங்க. அது எதனால் அந்த ஒரு சுறா மீன் மாதிரி வந்து இருக்குது கடலுக்குள்ளே, ஒன்று இருக்கும். அதனால் அவர் அதை ஆராய்ச்சி பண்ணலான்ட்டு போவாங்க. ஆனால் தெறிக்க விட்டுரும் அந்த திமிங்கலம். அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டாவது பார்த்திங்கன்னா அங்கேருந்து கட் பண்ணி போகிறாங்க. இப்போ இவர் வராப்புல ஜாக் மோர்லஸ், அவர் வந்து ஹெலிகாப்டர்லேருந்து இறங்கி வந்து என்னென்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்ட்டு உள்ளே பார்க்குறாங்க. அந்த கடலுக்கு தள்ளி வந்து இவங்க ஒரு இந்த மாதிரி ஒரு கண்டுபிடிக்கிறது வச்சுருக்காங்க. அந்த இதில் தான் இப்போ வந்து ஜாக் மோர்லஸ் வந்து பார்க்குறாப்புல அந்த கடலுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. கேமராட ஹீரோயினி, ஃபஸ்ட்டு ஹீரோயினி அது சொல்ல மாட்டாங்க, நான் உங்களுக்கு உடனே சொல்கிறேன். அவங்க வந்து ஒரு தௌசிக்குங்கிற ஒருத்தவர் வந்து போய் அந்த ஆராய்ச்சியில் போய் இறங்கி வருவாப்புல. அவரும் ஹீரோயினி, இப்போ முன்னாள் ஹீரோயினி, அவங்க வந்து கடலுக்குள்ளே இறங்கி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்குவாங்க. போய் அந்த திமிங்கலத்துக்கிட்ட மாட்டிக்குவாங்க. அது பெரிய திமிங்கலம், அதுக்கிட்ட மாட்டிக்குவாங்க. அந்த திமிங்கலத்துலேருந்து காப்பாற்றி கொண்டு வராரா இல்லையாதான் கதை. இதில் பார்த்தீங்கன்னா ஐஎம்டி ரேட்டிங் பார்த்திங்கன்னா 6.310 கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இப்போ வந்து அந்த ஹீரோ வந்து அந்த ஃபஸ்ட்டு ஓனர் தெரியுமா, அப்போலேருந்து அந்த வேலைக்கு வரதே இல்லை, ராஜினாமா லெட்டரை கொடுத்துட்டு போயிட்டாப்புல. வேறு வழி இல்லாமல் இவர் ஹீரோ ஃப்ரெண்டு தான் போய் அழைச்சி கொண்டு வராரு. ஹீரோ ஃப்ரெண்டு நேம் பார்த்திங்கன்னா ஜேம்ஸு. இவர்னால தான் இந்த உள்ளேயே இவர் வராரு. இந்த மாதிரி உன் முன்னாள் மனைவி போய் உள்ளே மாட்டிக்கிட்டா நீ வரலைன்னா எதுவும் ஆகாது அப்படின்ட்டு. இவர் வந்து நல்லா தண்ணி அடிச்சுக்கிட்டு கோவாவையும் தாய்லாண்டு சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காப்புல தலைவர் நம்ம ஹீரோ ஜான்சன் டைலர். இவர் இப்போ வராரு. இவர் வந்து சுகைனுங்கிற ஒரு பிள்ளைய பார்த்தா அந்த சைனீஸில் அந்த சயின்டிஸ்டோட பொண்ணையும் சைட் அடிக்கிறாரு ஹீரோ. இந்த பொண்ணும் அது இம்ப்ரெஸ் ஆகும் ஹீரோவை பார்த்து. அப்போ ரூபி ரோஸுங்கிறவங்க வந்து டெக்னாலஜி இவங்கெல்லாம் நடத்துகிறாங்க. இப்போ வந்து அந்த அடியில் மாட்டினவங்கள காப்பாற்றி கொண்டு வராங்களோ இல்லையா அந்த கதை. இவங்க அடியில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே காப்பாற்றி கொண்டு வந்துடுவாங்க, திரும்பியும் ஒரு பிரச்சனை ஆகிப்பெறும். அதனால் திரும்பியும் ஹீரோ அங்கேயே நிற்கிற மாதிரி நிலைமை உண்டாகிறோம். ஹீரோ வந்து அது போகிறாங்களே, அப்போ அந்த கண்ணாடிக்காரன் ஒருத்தவன் செத்து போயிடுவான். அவனால்
ஹீரோ இந்த சுகேன்கிற பொண்ணு வந்து ஹீரோ வந்து திட்டம் கண்டபிடிக்கு, நீ ஒரு குடிகார பைய அப்படி இப்படின்னு திட்டம் சயின்டிஸ்ட். முன்னாடியே இவங்க ரெண்டு பேரும் ஒன்றும் காதில் வாங்கிட்டு வந்து ஜேம்ஸை திட்டி விட்டு போயிடுவான் அவன் ஃப்ரெண்டை. இனிமேல் கூப்பிட்டீங்கன்னா அவனுக்கு அவ்வளோதாண்டா மரியாதை கிட்ட போயிருந்தான்னு ஹீரோ கோபமாக வெளியில் போகிறாரு. ஆனால் அப்புறமேட்டு வந்து மன்னிப்பு கேட்டு, இங்கே சுகேன் வந்து நான் தெரியாமல் பேசிவிட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு இங்கே இருக்காங்க. இப்போ உள்ளே போன இடத்துல இவங்களுக்கு வந்து உள்ளே திரும்பியும் ஒரு ஆராய்ச்சி குழு போவோம், போய் மாட்டினோன்னே ஹீரோவும் போவார். அந்த காப்பாற்றினாங்களா இல்லையான்னா கதை. அது பார்த்தீங்கன்னா திமிங்கலம் அடியில் கிடக்குதுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் மேலே வந்துடும் அந்த சின்ன பொண்ணு மேயிங், அந்த பிள்ளை வந்து பயந்துடும். அது சரியான திமிங்கலம், சரியான திமிங்கலம் மாதிரி இருக்கும் அந்த சரியான திமிங்கலம். அதுக்கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா, எத்தனை பேர் செத்தாங்க அப்படின்னு த்ரில்லாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த மூவி லிங்க் வேணும்னா டெலிகிராம் சேனலில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன் டெலிகிராம் சேனலை, அதில் கிளிக் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போகும். இதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த படம் லிங்க் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஆல் சப்ஸ்கிரைபர். பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மேலும் மேலும் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஆல் சப்ஸ்கிரைபர்ஸ்.